சங்கிலாவா இருக்கட்டும் எல்லா நடிகையுமே வாய்ப்புகளுக்கு இவங்க இணங்கி போறாங்க அது எப்படிமா பிறகு குற்றச்சாட்டா சொல்றது அதுக்கப்புறமா ஒரு சுச்சுவேஷன் வந்து பெருசாகிறப்போ சொல்றாங்க பெருசாகும் பிராக்கெட் இதுக்கு ஒரு பாலிசி வச்சுட்டாங்க இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்டு அப்ப எந்த நடிகை வந்தாலும் இது ஒத்துதான் ஆகும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த சகிலா பீலி சீரட்டி எல்லாம் பச்சையா பேசுனா அவனுக்கு அணுகொண்டா அப்படின்னு சொல்லி யாரும் அதை விசாரல யிலே பல பிரச்சனை ஓடிக்கிட்டு அம்மாவுக்கு வனிதா விஜயகுமார் சொல்லக்கூடாது அப்படின்றது அவருக்கு தெரியுது தெரிஞ்சவன் அப்படி சொல்றாரு அப்ப காசு என்ன வேணா நடக்குது பேசுறத பார்த்தா பயங்கர தனுஷ் ஆர்யா இந்த சிவா ஒரு டீமே சொல்றாங்க இங்க எல்லாமே கே பெருசா குளிக்கிறத கேரவன்ல வந்து கேமரா வச்சாங்க உளவியல் நோய் இல்லை எல்லாம் சினிமா துறையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையவே நடந்துகிட்டே இருக்கு பைல்வான் சொன்ன போது ரியாக்ட் பண்ணவே இல்லை யாருமே எந்த நடிகை ரியாக்ட் பண்ணாம இப்ப அவர் மேல ஒரு வழக்கு பதிவு வைக்கணும்னா என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வந்து அவர் மேல வரும் ஆபாசமாக பேசுதல் டூ நைன்டி போர் பி போடலாம் எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் சைபர் கிரைம் முறை போடலாம்

சுஜி லீக்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பைலுவானா இருக்கட்டும் இப்ப ஷக்கீலாவா இருக்கட்டும் அதே மாதிரி சுஜி லீக்ஸோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திகா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு ஒரு அட்வொகேட்டா இந்த ஒரு சர்ச்சையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க வெளியிடறேன்னா அது எல்லாமே தான் எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது லீக்ஸ் என்ன சொல்லுது அது நிறைய நடிகை அந்தரங்கமா இருந்த புகைப்படங்களை அதோட ட்விட்டர் அக்கௌண்ட் தான் வெளியாகுது ஆனால் ஆக்சுவலாக சுஜி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் என்னோட ஐடியா வந்து வாங்கி இதுமாதிரி ஏற்றி விட்டாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலுமே அஃபண்ட்ஸ் தானே ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு ஏற்றி விட்டுருந்தாலும் தப்பு தான் இவங்க ஐடியும் தப்பு தான் ரெண்டுமே தப்பு தான் அதான் மெயில் ஐடி வச்சுருக்கோம் ரெண்டு பேரும் தப்பு தான் ரெண்டுமே அஃபண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும் வழக்கு தான் பதிவு பண்ணணும் இப்போ இது சுஜி பார்த்தீங்கன்னா சுஜி இப்போ ஒரு காலத்தில் மவுண்ட் ரோட்டில் சுஜியோட பேசு ஒரு லட்சம் ஒரு லட்சம் காசு அப்புடின்னு போர்டு வச்சாங்க அவங்க வந்து ஒரு ஆர்ஜியவாக இருந்தாங்க ரேடியோ ஜாக்கியாக இருந்தாங்க அப்போ சுஜியோட பேசி ஒரு லட்சம் காசுனா பெரிய பெரிய போர்டு வச்சாங்க அண்ணா சாலையில் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தவங்க அப்புறம் பாடகராகி இப்படி வந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்டு கார்த்திக் குமார் கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷமாக அவங்க ஜேர்னி பண்ணியிருக்காங்க டிவோர்ஸ் வேறு ஆகிட்டு ஆக்சுவலாக இவங்க சுஜி பேசுகிறத பார்த்தா அது பயங்கர கட்டமிட்டா இருக்குது அது வாயை துறக்காமல் இருக்காங்க இவங்க யாருமே யார் இப்போ குமார் தனுஷு ஆர்யா இந்த சிவா ஒரு டீமே சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே கே இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது எல்லாமே நான் சொல்லணும் அதுக்கேற்றமே இந்த கார்த்திக் குமாரும் ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு என்னென்னா நான் வந்து கே கேங்கிறது நான் சந்தோஷப்படுறேன் நான் அந்த கே எல்லாம் ரேலி விட்டாக்க நானும் அதில் கலந்துக்குவேன் அப்படின்னு அவர் வேற சொல்கிறாப்புல இதெல்லாம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது ஒரு ஒரு சர்ச்சை கூட ஓயவே இல்லை ஏன்னா சுஜி வைக்கிற கம்ப்ளைண்ட்லாம் அவ்வளோ பயிரகமாக வைக்கிறாங்க அது யார் வாயே துறக்கலை இன்னொன்று வரைக்கும் அவங்க சொல்றது தப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேல இந்த மாதிரிலாம் எங்களை பத்தி பேசக்கூடாது எப்படி இருந்தாலும் என்னையாவது அவதூறு ஒருத்தவட பர்சனலை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது நமக்கும் ரைட்ஸ் கிடையாது பர்சனல் பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஆனா பைல்வான் அவர்கள் வந்து எல்லாரோட பர்சனல் பத்தியும் பேசார்ல சார் இப்போ அவர் அவர் வச்ச ஒரு புள்ளிதான் வந்து இப்ப இவ்வளவு பெரிய சர்ச்சையாவே மாறி இருக்கு பைல்வான் நாயர் இவங்க வச்ச பிரச்சனை தான் இப்ப இந்த பிரச்சனை வளர்ந்து நிற்கிது மாற்றுக்கிறதே கிடையாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த சகிலா இவங்கெல்லாம் வந்து குயிலி ரேகநாயரு சீரட்டி சீரெட்டியெல்லாம் பச்சையாக பேசுனிச்சு ஒரு பேட்டியில் அவனுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி யார் அதை அவன் விஷாவில் அந்த டாக்குக்கு அப்படின்னு சொல்லிலாம் பேசுனாங்க இந்த மாதிரி பேசுனது தான் இந்த பிரச்சனை அதிகமானது காரணம் அதாவது எல்லா துறையிலையும் செக்ஷுவல் அபியூஸுங்கிறது ஆனால் இருக்குமா இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது மைனாராக மைனராக அங்கே இங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அது இல்லைன்னா இங்கே ஒரு ஃபீல்டே இல்லை அது அவங்க கன்சண்டோடையும் இருக்கலாம் கன்சன்ட் இல்லாமலாம் யார் யாரை பண்ணால் அது ரேப்பு தப்பாகிடும் ஆனால் இவங்க சினிமாவில் இது இருக்குது எல்லா துறையிலும் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்குது ஆனால் இங்கே அதை அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க சகிலாவாக இருக்கட்டும் எல்லா நடிகையுமே உட்காந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதை பற்றி என்ன சொல் இது எப்படிம்மா கேட்குறது கூச்சமாக இல்லை அந்த கேள்வி கேட்க அட்ஜஸ்ட்மெண்ட் அறுபத்தி என்னன்னு சொல்லணும்னு ஆ என்ன அந்த நடிகர் கூப்பிட்டாரு இந்த ஹீரோ கூப்பிட்டாரு இந்த டைரக்டர் கூப்பிட்டாரு நான் வேணான்ட்டேன் நான் வச்சுட்டேன் இப்படியா கதைகள் பேசுகிறாங்களே இப்படியே இது எப்படி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் இவ்வளோ ஃபீமேல் ஆக்டர்ஸ் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கீங்களா பெண் நடிகைகள் அசோசியேஷன் வச்சுருக்கணும்ல வச்சிருந்து அசோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூப்பிட்டா நான் போய் சொல்லிருவேன் அப்படின்னு ஒரு திட்டனாவது இருக்கணும்னு எதுவுமே இல்லையே வாய்ப்புகளுக்கு இவங்க இணங்கி போகிறாங்க அதை எப்படிமா பிறகு குற்றச்சாட்டாக சொல்கிறது வாய்ப்புக்கு இறங்கி போறாங்க உண்மைதானே அப்ப எப்படி குற்றச்சாட்டை சொல்றது அது இவங்க போனதுக்கு அப்புறமா அது குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்களே சார் அதுக்கப்புறமா ஒரு சுச்சுவேஷன் வந்து பெருசாகிறப்போ சொல்றாங்க பெருசா போது பிராக்கெட் நீங்க வளர்ற வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துடுறது மேலே வந்து உட்காந்துக்கிட்டு நான் என்ன அப்படி டார்ச்சர் பண்ணாங்க இவங்க இப்படி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துக்கு புதுசா வர்ற சினிமாவுக்கு வர்றவங்களை கர்ட் பண்றது நான் குற்றச்சாட்டை வைக்கிற கர்ட் பண்றது ஓ சினிமான்னா இப்படி தான் போல இருக்கு புதுசாக ஒரு நடிகைக்கு போகணும் சினிமாவுக்கு போன பெண்ணா இருக்க உன் நடிக்க போகணும்னு முடிவெடுத்தாக்க இதெல்லாம் கடந்தாதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறது உன் மைண்டில் ஃபீட் ஆகிட்டா இல்லையா யார் இந்த ஃபீட் பண்ணது யார் இவங்க தானே இவங்கள்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சார் யாரை கூப்பிட்றீங்க என்ன பேசுகிறீங்க மாதிரிலாம் பண்ணி போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களையும் இதுக்கெல்லாம் சம்மதிச்சாதான் உனக்கு சான்ஸ் அப்படின்னு இவங்க தான் ஃபீட் பண்ணது இதற்கு ஒரு பாலிசி வெச்சிட்டாங்க இந்த மாதிரி ரைட் ரைட் தட்ஸ் குட் தட்ஸ் குட் அதான் என்னோட வியூ இதுக்கு அங்கீகரிக்கப்பட்டுட்டு சினிமா அண்ணா இத அட்ஜஸ்ட் பண்ணானே சினிமா அப்ப எந்த நடிகை வந்தாலும் இது சமம் இது ஒத்துதான் ஆகும் அப்படிங்கற ஒரு நியதியை கொண்டு வந்துட்டாங்கல அது இவங்க எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட் நாங்க எல்லாம் 50 60 பேர்ங்களைங்களை அட்ஜஸ்ட் பண்ணாருங்க நீ என்னமா ஒருத்தருக்கு போய் கவள பண்றாங்கற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க நாங்க வந்த காலத்துல எல்லாம் ஒரு லிஸ்டே தரறாங்கமா தயாரிப்பாளர் இயக்குனர் கோ ப்ரொடியூசரு அசிஸ்டன்ட் டைரக்டரு கேமராமேனு லைட்டு மேனு ப்ரொடக்ஷன் மேனேஜரு பிஆர்ஓ இவ்வளோ லிஸ்ட்டே தர்றாங்க இவ்வளோ பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும் அப்படின்னு அப்போ ஏமா நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒருத்தர் தானே அனுசரித்து தான் போயேம்மா அப்படின்றத வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் குற்றச்சாட்டே வைக்கிற சகிலா மீதும் குயிலி மீதும் ரேகா நாயர் இந்த மாதிரி பேசுனாங்க பார்த்தீங்களா இவன் தான் ஃபெமினிஸ்டா அன்னை தெரேசா ஒரு ஃபெமினிஸ்ட்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெமினிஸ்டா அதை வெளிப்படையா உட்காந்து ஷோ நடத்துறாங்க இப்படிதான் அப்படின்னு அது பைல்வான்றதுக்குன்னு அதனு ஒருத்தர் ஒருலாம் என்ன சொல்லுதுன்னே தெரியல வயசுக்கு மூத்த ஒரு வர இருக்காரு பைல்வன் அவர்கள் வந்து வெச்சு முள்ளி தான் வந்து சுஜி அவர்கள் வந்து இன்னும் வெளிக்கொண்டு பேச வச்சு அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து இப்போ ஒருத்தர் பேர் மட்டும் இல்லை அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பேர் மட்டும் இல்லாம தனுஷ் விஜய் அப்புறம் சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க யுவசங்கர் ராஜா அனிருத் அப்படின்னு லைனாக அவங்க சொல்லிட்டே இருக்காங்களா இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா இவங்க சொல்றது வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யாரும் தனுஷ் செயலிருந்தோ தனுஷ் ஒரு வழக்கறிஞரை ஃபிக்ஸ் பண்ணியும் அவங்களுக்கு லேனோட சரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும் போலீஸ் தான் இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாஸ் அது எப்படி சொல்றது அதிநவீன மென்பொருள் சாதனங்களை தவறாக பயன்படுத்துதல் இதெல்லாம் மென்பொருள் தானே மென்பொருள் சாதனங்களை தவறாக பயன்படுத்துதல் எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது இவங்க யாருமே செய்ய மாட்றாங்களே ஓடி ஒளிகிறாய்ங்களே அந்த பொண்ணை கண்டாலே சுஜித்ராவை கண்டாலே ஒளிகிறாய் அந்த பேச்சு பேசுது அதுவும் வாயில் வந்தபடி அதுமாதிரி அந்த ஹஸ்பண்ட் அவன் பேர் என்ன கார்த்திகுமார் யார்டையும் போனீங்கன்னு நடிச்சா அப்படியே நயன்தாராவுக்கு முறை பையனா அவர் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு பரப்பல்ல நாய உன்னை என்ன பண்ணுற பாருன்னு அவர் வாய்ஸ் தான் போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது எனக்கு அதை பற்றி அவர் வந்து அது என்னோட வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது அவர் மறுக்கிறதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்கு குற்றம் சுமத்தி எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ மறுக்க ரைட்ஸ் இருக்கு அப்படி ஒரு ஆடியோ வருது அப்படி வந்து தான் எஸ்சிஎஸ்டி ஆணையம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் மாநில தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்படியா போயிட்டே தான் இருக்கு இது வந்து கேன்னு சொல்றதும் டைவர்ஸ் ஆகிறதும் இவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறதும் ஆனால் எந்த மேலே ஒரு ஃபீமேல் மேலே குற்றச்சாட்டு சொல்ல மாட்றான் உண்மை தானே யாரும் வாயத்து கொடுக்குறதில்ல இவங்க தான் வந்துட்டு நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் எனக்கு அப்படி இது பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஆனால் இன்னமும் இவங்களை பற்றியான முன்னாடி சினிமாவில் வந்துமா அந்த கிசுகிசுன்னு ஒன்று வரும் இப்போ அது இல்லை அது கிசுகிசுன்னு எழுதுவாங்க ஏன்னா அதை நேரடியாக பேசுகிறாங்களே எழுதி அதை படித்து அது எப்போ புரிகிறது நேரடியாக பேசுகிறாங்க பச்சை பச்சையாகவே பேசுகிறாங்க சில நடிகை எல்லாம் சொல்கிறாங்க நான் நைட்டு தண்ணி தான் தூங்க முடியும் ஸ்மோக் பண்ணால் தூங்க முடியும் சைக்கிலாக சொல்லுது பாக்கெட் பாக்கெட்டாக நான் ஸ்மோக் பண்ணேன் இப்போ இல்லைங்க அது ஒரு இஸ்லாமிய பெண் தானே அது அது அப்படி வந்தது இந்த லைனே அவன் மார்க்கமே ஏற்றுக்காது சொத்தம் சொந்த ஒரு போகாமல் இருக்காங்க பாக்கெட் பாக்கெட்டாக நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணேன் பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதை பொது வழியில் பண்ணி மற்றவங்களுக்கு அதை அங்கீகரிக்கக்கூடாதுல்ல ஓ பண்ண முன்னருக்கு சினிமானா பண்ண முடியும் காலேஜ்னா த காலேஜா பசங்க போனால் அடிக்கிற மாதிரி தான் காலேஜ் வந்தாச்சு நம்மளா தம் அடிக்கணும் காலேஜ் வந்தாச்சு நம்மளா பேர் அடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறது எங்கே உருவாக்குது கல்லூரியை சார்ந்த படங்கள் திரைப்படங்கள் தானே உருவாக்கி கொடுத்துச்சு மைண்டை காலேஜ் வந்தால் ரேக் பண்ணணும் பொண்ணுங்களை சத்தம் போடணும் கலாய்க்கணுங்கிறது எப்படி தெரியும் நமக்கு டுவெல்த்து முடிச்சிட்டு போகிற நமக்கு எப்படி தெரியும் சினிமா கற்றுக் கொடுத்தது சினிமாங்கிறது வந்து ஒரு மாரல் புக்குமா அது அது ஒரு இது ஒரு இலக்கியம் ஒரு புத்தகம் அது நீங்கள் தவறான விஷயங்களை ஃபீட் பண்ணிங்கன்னா தவறாக அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போயிட்டு தான் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு வந்து பல வழக்குகளை வந்து பதிவு செய்யறாங்க சார் இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கர்வர்களும் வந்து கைது செய்யப்பட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்ப சினிமாவில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஏன் வந்து சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க ரெண்டு அதாவது பாக்கணுமா ஒண்ணு வந்து நீ கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற ஆர்டிஸ்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கிங்க அதுக்கு மாதிரி உனக்கு யாருமே சான்ஸ் தர மாட்டாங்க இது பெரிய இது நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் செக் செக் கலெக்ஷன் ஆகணும்னா அன்னைக்கே போய்டும் போலீஸ் நம்ம எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாக்க உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற பயம் மற்றவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் முதல் விஷயம் அதுதான் நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு ஆட ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட யாரும் ஜேர்னி பண்ண மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் படம் கமிட் ஆகாது உங்களுக்கு ஏன்னா நீங்களே ப்ராப்ளமேட்டிக்கான பர்சனாலிட்டி ஆகிடுறீங்களா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இது ஏன்டா வம்பு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க அதனால தான் அதுக்கு போகிறது கிடையாது இன்னொன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இவங்கள்ட்டையும் ஒர்த்தபுள் ரீசன்ஸ் இருக்காது இவங்கள்ட்டையும் நிறையா தப்பு இருக்கும் ஒரு ஆண்மையை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா நீ அவங்ககிட்ட நிறையா அடைஞ்சிட்டு நிறைய பொருளாதாரமாக அடைஞ்சிட்டு அவன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீ அது முதல் எனக்கு தெரிஞ்சிடும் சார் அந்த நெக்லஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன் சார் அந்த ஸ்கூட்டி பைக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சார் அந்த வீட்டுக்கு வாடகை நான் தான் கட்டுறேன் அந்த வீட்டுக்கு நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் என் பேர்ல தான் ரெண்டில் கிரிமெண்ட்ருக்குன்னு இறங்குனான்னு வச்சுக்கேன் ஆட்டம் காலி தானே அதனால் போகிறது கிடையாது இந்தமாதிரி கேமரா முடிவு உட்காந்துட்டு ஏதாவது யாரையாவது கழுவி கழுவி ஊற்றிட்டு அப்படி இருக்காங்க அது தப்பு அந்த அணுகு நான் தப்பு நான் எவ்வளோ நான் சீமானுக்கு எதிரானவன் நான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை சீமானுக்கு முற்றிலும் முழுக்க முழுக்க நான் எதிரானவன் ஆனால் அவனை வந்து ஒரு பொம்பளை வந்து அசிங்கப்படுத்துறதை நான் ஒத்துக்கல ஒரு கட்சியோட லீடர் ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அது அது அணுகிறதுக்கு இது அல்ல வழி அதை அணுகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையில தான் நீங்கள் அணுகணும் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒருத்தனை காரி துப்புறதுல போகுது அப்போ இதுவும் வந்து ஒரு பேரு புகழ்காக பேரு புகழுக்காக செய்கிறான் பயல்வான அந்த நிகழ்ச்சிக்கே காசு வாங்கிட்டு பண்ணிட்டு போனதாக தான் தகவல் சொல்றாங்க உங்களுக்கு வந்துச்சா இல்லையா தகவல் எது சைலா எடுத்த நிகழ்ச்சியில் சைலா நேரடியாக கேட்குது உங்கள் கடைசி பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணுது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குது அப்போ பயிலான வீட்டிலேயே பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே உள்ளே கோளாறு நடந்துக்கிட்டு இருக்கு அவர் பொது வழியில் வந்து அவர்தான் வந்து இந்த நடிகை அப்படி அந்த நடிகை இப்படின்னு பேச ஆரம்பித்தது அவர் தான் வனிதா விஜயகுமார் அவர் இதில் பேசியிருப்பார் பாடி டிமாண்டு அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் எப்படிமா அது மாதிரி சொல்கிறது சொல்லலாமா அது மாதிரி ஒரு அறப்படி பேசுனா சொல்லலாமா இது வந்து சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படின்றது அவருக்கு தெரியுது தெரிஞ்சும் ஏன் அப்படி சொல்றாரு அப்போ காசு கொடுத்தா என்ன வேணா சொல்லுவாரா அப்படிதான் நடக்குது காசு கொடுத்து பேசுறாரு அது வந்து என்ன இந்த ஜிபி முத்துன்னு சொல்லி ஒரு ஆளு பெரிய ஆளாக இருக்காரு தெரியுமா சார் பேச்சு முத்து அவர் பேரு ஜி பேச்சு முத்து ஜிபி முத்து நெகட்டிவ் வைப்பில் மேலே வர்றது தன்னை திட்ட வச்சு திட்ட வச்சு திட்ட வச்சு திட்ட வச்சு திட்ட வச்சு மேலே வர்றது நெகட்டிவ் வைப் அது நெகட்டிவ் வைப்பில் மேலே வர்றதுன்னா இப்போ இந்த நம்ம ரெண்டு பேரும் ஷோ பண்றோம்ல ஒரு நாலு ஷோவில் மேலே வந்துடலாம் எங்கேயும் வந்துடும் ரேட்டிங்ஸ் சில இன்னும் சில மூன்றாம் தரமான யூடியூப் சேனல்களில் சில பெண் ஆங்கரை எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அதாவது நிறைய வியூஸ் போகும் ஒரு ஊரில் அதிகமான லைப்ரரி இருக்கா அதிகமான கழிவுறை இருக்காங்கன்னா கழிவறை தான் அதிகமாக இருக்கும் லைப்ரரி தான் இருக்கும் நல்ல விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கும் அசிங்கமான விஷயங்கள் நிறையா இருக்கும் அது இயற்கையின் தேவை தான் ஒரு ஊரில் லைப்ரரி அதிகமாக இருக்கா ஒயின் ஷாப் அதிகமாக இருக்காங்கன்னா இது அதிகமாக இருக்குது ஒயின் ஷாப் தான் அதிகமாக அதுக்கே இவ்வளோ டீலே ஒயின் ஷாப் தான் அதிகமாக இருக்குது அப்போ அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் ஜெயிக்கிறது கஷ்டம் சும்மா போட்டுக்கிட்டு யாரையாவது அவங்க விட்டு பாத்ரூம் எட்டி பார்த்துடுறது இவங்க இவங்களோட தொடர்பா அவங்க அவங்களோட தொடர்பா இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா இது இதுவல்ல ஜேர்னலிசம் இதுவல்ல பேட்டி கொடுக்குற முறை அது அவங்களோட பிரச்சனை நடிகை குளிக்கிறது கேரளில் போய் கேமரா வைக்கிறது ஆனால் உளவியல் நோயில் எல்லாம் திரிஷா குளிக்கிறத கேரளில் கொண்டு போய் கேமரா வைச்சாங்க இது சைக்காலஜி பிரச்சனையே பிரச்சனை இல்லையா உளவியல் மருத்துவர்கள் ஃபான் வீடியோ பார்க்குறதே வந்து மனநோயாளிகள் தான் பார்ப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த டாய்லெட் இருக்குல்ல கவர்மெண்ட் டாய்லெட்டாரு இட் இஸ் ஓட்டல் டாய்லெட் கூட அதில் உள்ளு உள்ள பொம்பளை உடைய படங்கள் ஆபாசமாக வரைஞ்சி போட்டிருக்கும் நம்பர்லாம் போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா அதே மா உளவியல் மருத்துவர்கள் அவனுக்கு உளவியல் நோய் இருக்கு அதை தான் அவன் அப்படி எழுதுறான்னு சொல்கிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவனுக்கு அது வந்து மைண்டில் சைக்காலஜி பிரச்சனை இருக்குது அவனுக்கு சினிமா துறையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையவே நடந்துகிட்டே இருக்கு இப்போ ஷக்கிலா அவர்களும் வந்து ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த விவாதத்திலே சொல்லியிருந்தாங்க உங்க பொண்ணு வந்து கே உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு இப்போ பைல்வானுக்கு வந்து அவருடைய குடும்பத்தை பத்தி பேசும்போது மட்டும் தான் அவருக்கு வலிக்குது அப்ப மத்த குடும்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தானே இருக்கு அப்ப அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலையா அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே கேட்கறாங்க தான் சுஜி அவர்களும் வந்து இப்போ ரீசெண்டா வந்து எல்லாமே ஓப்பன் அப்பா வெளியே சொல்லிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு இல்லை பைல்வான் சொன்ன போது ரியாக்ட் பண்ணவே இல்லை யாருமே எந்த நடிகை ரியாக்ட் பண்ணாங்க ஒரே ஒரு நடிகர் ரேகா நாயர் பீச்சில் போய் அவங்க பட் அதுவுமே அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கான மெத்தடு கிடையாது தப்பு அது அவங்க கவல் நிலையத்து இருக்கணும் ஏன் பைல்வான் மேலே வழக்கு பதிவு பண்ணலை அவங்க போய் சீன் போட்டாங்கல்ல கேமராவெலாம் வச்சுக்கிட்டு செல்ஃபோன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு வாடா போடலாம் போட்டாங்கல்லப்பா திருவான்மூர் பீச்சில் பைல்வான் மேலே கேஸ் போட்டுருக்கணும்ல ஏன் கேஸ் போடல டெய்லி ப்ரெஸ் மீட் வந்தால் பிரச்சனை தான் அவரால் பயில் வாண்டவங்க அதனால ப்ரெஸ் மீட்டில் பிரசாத்த லேப்ல பிரச்சனை தான் டெய்லி பிரச்சனை தான் இப்போ அவர் மேல ஒரு வழக்கு பதிவு வைக்கணும்னா என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வந்து அவர் மேல வரும் சார் ஏன் போடலாம் மேம் ஆபாசம் பேசுதல் செல்த்தி லாங்குவேஜில் பேசுகிறது டூ நைன்டி ஃபோர் பி போடலாம் எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் சைபர் கிரைம் வரை போடலாம் தாராளமாக போடலாம் ரிமாண்டே பண்ணலாம் அவர் இவ்வளோ செக்ஷன்ஸ் இருந்துமே வந்து யாருமே அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து நான் கேட்குறேன் ஏன்னு கேட்குற மட்டும் ஏன் அவர் மேல் நடவடிக்கை என்னை பேசுனா விட்ருவேண்ணா என்னை பேசுனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா கண்டிப்பாக கொடுத்துருவா நீங்கள் பேசுனாலும் கூட மாட்டேன் போய் புகார் கொடுப்பேன் கோர்ட்டுக்கு போவேன் டைரக்ஷன் வாங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்பவும் விடவே மாட்டேன் அதில் உறுதி அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கா இருக்கா இல்லையா ஸ்னேகாவோ தப்பாக பேசுனாக்க நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சேஷன் தள்ளுவேன் ஜெயிலுக்கு தள்ளுவேன் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன் இன்னும் இந்த மாதிரி போட்டேன் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு தைரியம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு அப்புறம் என்ன அப்புறம் ஏன் இல்லை அது அப்ப உங்களுக்கு அவ்வளோ அழுக்கு இப்போ இன்னொருத்தர் குற்றம் சாட்ட முடியாத இடத்துக்கு வந்துட்டேன்னா அவ்வளோ அழுக்கு அதுதானே உண்மை அப்ப எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல இவர் சொல்றாருல்ல மயில்வான் இந்த அவ்வளோ வச்சிருக்கா அவ்ளோ வச்சிருக்கா வச்சிருக்கான்னு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கன்னு நாளைக்கு கொடுக்குறது உங்க லகரத்து யாராவது கான்டெக்ட் பண்ணா சொல்லுங்க நான் அழைச்சிட்டு போய் கம்ப்ளை கொடுக்குறேன் வர தயாரா இருக்காங்களா கேளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க யாருமே வராதனால தான் வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க ஆமாம் நான் ஒன்று சொல்கிறேன் அது அப்படியே உன் மேலே தப்பாக உங்களோட கேரக்டர் நான் அசோசினேட் பண்ணுறேன் தப்பான பொண்ணுன்னு நான் சொல்கிறேன் நீ எதிர்த்து என்ன கேள்வி கேட்கவே இல்லைன்னா அது உண்மைதானது சொல்லுங்க உண்மைதான் ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து வெளியில் சொல்ல வேண்டாம் அதுவே தப்பு நமக்குள்ளே போய் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா ஒரு ஆங்கர் இந்த இந்த ஷோவோட ஆங்கர் நான் இந்த ஷோவுக்கு பேச வந்தேன் நமக்குள்ளே என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க உங்களை சொல்லுங்கள் என் மேலே நீங்கள் தப்பான ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களை எப்படி கேஸ் போட முடியும் போர்ட்டுக்கு எப்படி இழுக்காம விடுவேன் அப்போ அவ்வளோ பயில் வாங்குறாங்க நான் அதே உங்களையே வாய முடிருக்காங்கன்னு நான் கேட்குறேன் அவர் மட்டுமா எவ்வளோ பத்திரிகைகள் எழுதுறாங்க ஆபாசமாக எழுதுகிறாங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்கம்மா இவங்க இவங்க அந்த மார்க்கெட்டை என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி பேசுகிறதோ இவ்வளோ நேரம் வந்து அந்த சுஜி லீக் சர்ச்சையை பற்றி பல விவரங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்